வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய வேல் எல்லாம் பார்க்க போறோம் அதுவும் பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட வேல் பொதுவாகவே வந்து இப்போ சமீப காலத்துல நிறைய பேர் வேல் மாறல் படிக்கிறீங்க வேல் வழிபாடு நிறையவே பண்றீங்க ஸோ அவங்களுக்கு அதுவும் பஞ்சலோக வேலை ரொம்ப ஆசையா ரொம்ப வந்து பக்தியோடெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேல் மாறல் படிக்கும்போது வீட்டில் வேல் வச்சு வழிபடணும் அப்படின்றதுக்காகவே பார்த்து பார்த்து வாங்குறாங்க அது பஞ்சலோகத்தில் 2 இன்ச்சு உயரத்துலேருந்து இப்போது நம்மக்கிட்ட 18 இன்ச்சு அதாவது கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல் இருக்குது எல்லாமே நம்ம வச்சு வழிபடக்கூடிய வேலாக இருக்குது ஸோ அது ஒன்று ஒன்றா நாம் இப்போ பார்க்கலாம் அழகாக 2 இன்ச்சில் இருக்கக்கூடிய வேல் இதுவுமே ஸ்டாண்டு வச்சுருக்கிறதுனால குட்டியாக நம்மளுடைய காரில் போக பயணப்படக்கூடிய இடம் எல்லாமே வைக்கலாம் அதே மாதிரி 4 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய வேல் இதுலேயே 6 இன்ச்சு இருக்குது இப்படி நிறையவே இருக்குது இதுக்கு இது வந்து நீங்கள் நேரில் வரும்போது பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்குள்ளே அத்தனை வெரைட்டி இருக்குது இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஒரு சில வேல் தான் நான் அன்றைக்கி காட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ அந்த வகையில் இந்த வேல் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு வேலாக இருக்கும் நிறைய ரீல்ஸில் காமிச்சிருப்போம் ரொம்ப அழகாக ஒர்க்கோடு இருக்கக்கூடிய வேல் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 to 6 இன்ச்சு இதோட உயரம் 7 to 8 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய வேல் ரொம்ப அழகாக அந்த வேல் அகண்டு அந்த கூர்மையாக வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த சைஸில் இருந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது நல்லா நான் பெரிய வேல் வச்சு வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வேல் வச்சுக்கலாம் இதுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு நடுவில் ஒரு கம்பு மட்டும் கட்டினா போதும் அவ்வளோ அழகாக ஒரு சின்னதாக ஒரு குச்சி ஒன்று இப்படி கட்டிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அலங்காரம் அவ்வளோ அழகாக பண்ணலாம் இதுக்கு மேலேயே பூ போட்டு கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம் அபிஷேகத்துக்கு அலங்காரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த வேல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இதே வேலை அழகாக திருவாச்சியோடையும் வச்சுருக்கிறோம் ஏன்னா ஒரு சில பேர் அந்த வேலையே முருகராக வழிபடுறதுனால திருவாச்சியோட கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக திருவாச்சி வச்சு இப்போது இதை வந்து புதுசாக செஞ்சுருக்குறோம் உயரம் வந்து கிட்டத்தட்ட 10 இன்ச்சு இதோட உயரம் வேலும் மயிலும் துணைன்னுவாங்க ஸோ இந்த வேலோட மயிலுமே இருக்கக்கூடியது அதுவும் 1 மைல் இல்லை 4 மைல் நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுருக்குற வேல் அவ்வளோ அழகாக இருக்குது வழிபாடுக்காக இதையும் இந்த வேலும் நிறைய பேர் வாங்குகிறாங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 அடி இதோட உயரம் 12 இன்ச்சு இதோட உயரம் ஒர்க்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க அந்த வேலில் 4 பக்கமும் மயில் இருக்குது 4 பக்கமும் மயில் வச்சு தர் வர்றதுனால இது இன்னுமே அழகாக சிறப்பாக இருக்குது திருவாச்சியோடு இருக்கக்கூடிய வேலில் 10 இன்ச்சு வேலும் 12 இன்ச்சு வேலும் பார்க்குறோம் அழகாக திருவாச்சி அலங்காரம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் வழிபாடு பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த திருவாச்சி இருக்கிறது இன்னுமே வேலுக்கு கம்பீரத்தை கொடுக்கும் அப்படின்றதுனாலே திருவாச்சியோட சேர்த்து வாங்குறாங்க 10 இன்ச்சு உயரத்துலேயும் 12 இன்ச்சு உயரத்துலேயும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கோவில்களுக்கும் கொடுக்கலாம் வீட்லேயும் வழிபடலாம் ஒரு பெரிய இடங்களில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் அங்கே நாம் பிரம்மாண்டமாக வேல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேல் ரொம்பவே பிடிக்கும் 18 இன்ச்சு இதோட உயரம் வந்து வேலுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வேலோட அந்த அமைப்பு வந்து அவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அது மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியும் வந்து அலங்காரத்துக்காக கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து நம்ம பெல்லெல்லாம் கூட தொங்க விட்டுக்கலாம் கீழே அந்த பீடம் அவ்வளோ அழகு இந்த மொத்த வேலுமே வழிபாட்டுக்காக பெரிய பெருசாக நம்ம நிறைய பேர் கூட்டம் கூடி வழிபாடு பண்ண போகிறோன்னா அந்த வேல் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு வேல் ரொம்ப பிடிக்கும் நான் அதையே வச்சு கும்பிட போகிறேன்றவங்க பெரிய வேலாக எனக்கு வேணும்னு கேட்குறவங்களும் இந்த வேல் வச்சு தாராளமாக வழிபடலாம் அவ்வளோ அழகான வேல் முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தால் பண்ணியிருக்கிறதுனால அதோட ஒர்க்குமே அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது ஒரு பக்கம் திருநீர் பட்டை இருக்குது ஒரு பக்கம் ஓமில் திருநீர் பட்டை வச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகு ஒர்க்கு அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பஞ்சலோக வேல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் செக் பண்ணலாம் அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு தொடர்பு கொண்டே நீங்கள் ஈஸியாக கேட்டு
வாங்கிக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்டிங்கன்னா அதோட ரேட்டு உயரம் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க, நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.